வணக்கம். இன்றைய கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1510 கேசஸ் வந்துருக்குது. நம்ம பாண்டிச்சேரி முழுக்கும் நாலு பகுதியும் சேர்ந்து 7150 டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். 18 டெத்ஸு. சமீப காலமாக ரொம்பவே அதிகரித்து உள்ளது. நேற்று 1500 தாண்டி இருந்துச்சு, இன்றைக்கும் 1500 தாண்டி இருக்குது. ஸோ மக்களும் ஜாகிரதையாக இருக்கணும். புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம், ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கோம். மக்களை கேட்டுக்கிறது என்னென்னா, எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மாஸ்க்கு எப்போவுமே போட்டுக்கணும். வெளியே கும்பல் கும்பலாக சேர்றது, கும்பல் கும்பலாக சுற்றுறது, இதை அவாய்ட் பண்ணணும். மூணாவதாக அந்த சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன தான் இது பண்ணாங்களோ, இன்னும் கேசஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேரியன்ட்ஸ் ஒரு மாதிரிய கொரோனான்னு இங்கே இந்த பகுதியில் வந்திருக்குது. ஸோ அதனால் மக்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துருக்கோம். ஆக்சிஜன் பெட்டு அதிகரித்து உள்ளது. ஒரு கட்டத்தில் வெறும் 3 வெண்டிலேட்டர் இருந்த ஐஜிஎம்ஸில் இன்றைக்கி ஏறக்குறைய 56 வெண்டிலேட்டர்ஸ் அங்கே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஈவன் மாகே, யானம், காரைக்கால் பகுதியிலையும் அக்டோபர் மாதம் நம்ம போன வருஷம் அக்டோபரில் நம்மளுக்கு புதுவை மத்திய அரசு மூலமாக புதுவை அரசுக்கு 6 பிஎஸ்ஏ பிளான்ட் வந்திருக்குது. ஸோ ஆக்சிஜன் பிளான்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒன்று ஜிஹெச், இன்றைக்கி மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இன்று நேரடியாக அவங்க பார்வையிட்டார். இங்கே அப்புறமா டென்டல் காலேஜு, சிஎச்சி, கரிகலம்பாக்கம், காரைக்கல், மாகே, யானம் எல்லா பகுதியிலையும் ஆக்சிஜன் பிளான்ட்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடவே ஐஜிஎம்சியில் முதல்ல 6KL ஐநாக்ஸோடைய டேங்க் இருந்துச்சு, 10KL டேங்க்கை நம்ம இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அதிகப்படுத்தலாம், ஆக்சிஜன் பெட் அதிகப்படுத்தலாம். ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம இந்த கொரோனாவை நம்ம வெல்ல முடியும். எப்போவுமே சொல்லலாம், தனித்திரு விழித்திரு, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அது கூட தடுப்பூசி. ஸோ நன்றி, வணக்கம்.